Welcome to Sharmi's Spicy Kitchen. இன்னைக்கு ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் 250 கிராம்ஸ் ரவை, 250 கிராம்ஸ் ரைஸ் ஃப்ளோர், 1 பிக் அனியன் ஃபைன்லி சாப்ட். இப்போ நம்ம ரவையும் அரிசி மாவும் எடுத்துருக்கிறதுல பாதி மெஷர்மெண்ட், தட் இஸ் 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை அப்படின்னா 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா. Salt to taste, 1 green chilli finely chopped, coriander leaves finely chopped, curry leaves finely chopped, jeeragam 1/2 teaspoon, curd 1 tablespoon and dosa uttaradhukku oil. ஸோ இது பண்ணுறதுக்கு மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, தவா வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான தவாவாக இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா பேட்டர் வந்து கீழே போய் ஸ்டாக்னன்ட் ஆகிடும். ஸோ ரவை தோசை வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு நான் வந்து கரண்டி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து கிண்ணம் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் இது நம்ம இப்படி ஊற்ற வேண்டியது, இப்படி ஊற்றி இப்படி பண்ண வேண்டியது இல்லை. பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து பட்டர் மில்க் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காக யூஸ்வலாக தோசை பேட்டர் இருக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. அண்ட் கர்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அதுதான் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணால் தோசை வந்து முறுமுறுன்னு வராது. ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை, 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் 125 கிராம்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ரவை அண்ட் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கோம். 250 கிராம்ஸ் ஆஃப் ரவை, 250 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கோம். ஸோ 125 கிராம்ஸ் ஆஃப் மைதா தான் எடுக்கணும். கொரியாண்டர் லீவ்ஸ், கிரீன் சில்லி, ஜீரகம், கரி லீவ்ஸ், அனியன்ஸ், சால்ட் இதுக்கு தேவையான அளவு, அண்ட் கர்ட். ஃபஸ்ட்டு இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, இது வந்து ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். யூஸ்வலாக தோசை பேட்டர் இருக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அண்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடணும். இது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து கீழே நல்லா செட்டில் ஆகிருக்கும். அதனால் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஊற்றும் போதும், ரவா தோசை ஊற்றும் போதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லைனா அது கீழே போய் நல்லா அப்படியே செடிமெண்ட் ஆகிடும், அப்புறம் வெறும் தண்ணியாக தான் இருக்கும். ஸோ அதனால் மேக் ஷுர் தட் யூ டூ தட் எவ்ரி நவ் அண்ட் தென். இதை ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஓகே, ரவை தோசை இஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க் யூ.